இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெண்டல் வந்து என்னை தொடரும் சீரியலில் இப்போ வந்து கண்மணி கூட திருப்பி இருக்க போகிறான் வெற்றி. இதை கேட்கும்பொழுதே வந்து நமக்கு வந்து இந்த கையால் கிள்ளி பார்த்துக்க தோணுது. இதெல்லாம் கனவா நனவா, இப்படிலாம் எங்கேயாச்சும் நடக்குமா? இவ்வளோ தூரம் ஒரு பெரிய அவமானப்படுத்தி ஏமாற்றி ரெண்டு பேர் வந்து பண்ணிட்டாங்க, ஒரு சீட்டிங் ஸ்கேம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் வந்து பொண்ணுக்கு தெரியாமலாம் இல்லை, பொண்ணுக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. முன்னாடிருந்தே வந்து அபிக்கு கல்யாணம் ஆகலாம்னு தெரிஞ்சிருக்கு, எல்லாம் பொய்யா சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டு இப்போ வந்து நீலி கண்ணீர் வடித்தா உடனே வந்து நம்பிடுவாரான்டான் இந்த மாதிரி ஏமாற்றி ஈஸியாக வந்து அந்த ரவுடியை வந்து போட்டு தள்ளிடலாம் போல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இவர் வந்து எப்படி அறிவாளியெல்லாம் முன்னாடி காமிச்சாங்க, இவர் வந்து யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக காமிச்சாங்கிறது நமக்கு புரியவே இல்லை. குடி ரொம்ப குடிக்க ஆரம்பிக்க மூளை மழுங்கிடுங்குவாங்களா, அந்த மாதிரி வந்து வெற்றிக்கு மூளை மழுங்கிடுச்சாங்கிற கேள்வி, ஷார்ட் டைம் மெமரி லாஸ், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் வந்துருச்சா அப்படின்னு வந்து தோணிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து அதை விட அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. நான் சுடற்பாப்பாவை தனியாக கூட்டு போய் உன்னை யார் பெற்றது, உன்னை பெற்ற டாக்டர் யார், அதுக்கப்புறமா வந்து யார் வயிற்றுலேருந்து நீ வெளில வந்த அப்படின்னு போய் கேட்டுட்டு இருக்காரு. அந்த குழந்தைங்க அதை 7 வயசு குழந்தை அவங்க அம்மா கிட்ட போய் கேட்கணும், அபி கிட்ட டேரக்டா போய் கேட்க வேண்டியதானே, அபி கிட்ட வந்து யாரோட குழந்தை சுடர் அப்படின்னு கேட்க வேண்டியதானே, கூட இருக்க விஜய் கிட்ட கேட்க வேண்டியதானே, என்னால் வந்து இதை தாங்கிக்க முடியல, இது என் குழந்தையா இருந்தால் பரவாயில்ல, இன்னொருத்தன் குழந்தைனா வந்து என்னால் அபியை மன்னிக்க முடியலன்னு சொன்னால் வாயத்திலிருந்து சொல்ல போறாங்க. சங்கர் நாராயண்ட போய் கேட்கலாம், யார்கிட்டையும் கேட்கறத விட்டு பாப்பாட்ட வந்து கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் பாப்பா வந்து ஏதோ பதில் சொல்லி மழுப்ப போறாங்கிறாங்க. மழுப்பினதுக்கு பிறகு வந்து எங்கள் அம்மாவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல போறாங்க. என்னன்னு பார்த்தா அபியை யாரோ 4-5 பேர் சேர்ந்து கடத்திட்டு போக போறாங்க. அபியை காப்பாற்ற இவர் கிளம்பி போய் ஏதோ ஒரு கப்பலில் போய் காப்பாற்றி கடைசியாக கப்பலில் அபியும் இவரும் மட்டும் தனியாக இருக்க போகிறாராம். ஏங்க இந்த மாதிரிலாம் காட்சி அப்படின்னு கேட்டால் அப்போ தானே ரொமான்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நேரடியாகவே வந்துடலாமே, அதுக்கு தலையை சுற்றி அங்கே சுற்றி இங்கே சுற்றி டேபிளெல்லாம் எதுக்குப்பா உடச்சி, ஃபர்னிச்சர்லாம் உடச்சிங்க அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ கதை எப்படியோ போயிட்டுருக்குது, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இப்போதைக்கு இந்த கதையில் அடுத்து என்ன ட்விஸ்ட் வந்தால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? அபியே வந்து ஆமாம் அது உன் குழந்தை தான் போதுமா அப்படின்னு சொன்னால் தான் இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும், அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ப்ளஸ் இந்த கண்மணியை வீட்டில் வச்சுருக்கிறது போல துரத்தி விட்டுறதான் பெஸ்ட்னு உங்களுக்கும் தோணுதாங்க.